அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு அவர் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் சொன்னார், டாக்டர் ஹரி பேசும்போது தாய் மாமனை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட எனக்கு தாய் மாமன், தஞ்சை மாமன்லாம், தந்தை மாமன்லாம் இங்கே தான் இருக்காங்க திருச்சியில். அதை பற்றி நான் அப்புறமேல சொல்கிறேன். இந்த ஆடிட்டர் ரகு அவர்களுக்கு வணக்கமும் நன்றி. தியேட்டர் மூடி இருந்தா அதை திறக்கலாம். இது ஏற்கனவே திறந்த வெளி தியேட்டர். இது இதை எப்படி திறக்கிறதுன்னு நான் வந்த உடனே யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, அதையும் ரிப்பன் கட் பண்ணி நாங்கள் திறந்திருக்கோம். பொதுவாக வானத்தில் வந்து நிலா வந்து வட்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த திருச்சி வானத்தில், இந்த கருத்த வானத்தில் செவ்வகமாக ஒரு நிலா, அதுதான் இந்த ஸ்க்ரீன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வானத்தில் செவ்வகமாக ஒரு நிலா இருக்கிற மாதிரி தான் நான் அதை உருவகப்படுத்தி பார்க்குறேன். ஸோ அப்படி டாக்டர் மூர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, மலைக்கோட்டை மட்டும்தான் திருச்சியோட ஒரு அடையாளமாக இருந்தது, இப்போ வந்து இந்த திரையரங்கன். இதை நான் பேசலாம்னு நினச்சிட்டு வந்தேன். இப்போ தஞ்சாவூர்னா நமக்கு அந்த பெரிய கோயில், இன்னைக்கு தமிழ் திரைப்படம்னா பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் தான் இருக்கிறதுலே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய ஒரு படமாக இருக்குது. அப்படி திருச்சி வந்து மலைக்கோட்டை தான் நம்மளுடைய அடையாளம். அங்கேயும் ஒரு விநாயகமூர்த்தி, இங்கேயும் ஒரு விநாயகமூர்த்தி. இந்த மூர்த்திஸில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய ஒரிஜினல் பேரே வந்து மூர்த்தி தான். இங்கே கைதட்டுங்க கொஞ்சம், அதுங்களை நம்ம யோசிச்சிடலாம். அதே மாதிரி எனக்கு சொந்த ஊர் வந்து திருச்சி. சொந்த ஊருன்னா சொந்த வீடு எனக்கு இல்லை, ஆனால் சொந்த ஊர் மட்டும் இருக்குது, அவ்வளோ வசதி எனக்கு இருக்குது. அப்படி சொந்த வீடு ஒன்று கட்டினா நான் என்ன நினச்சிட்ருக்கேன்னா, எல்லோரும் ஹோம் தியேட்டர்னு ஒன்று கட்டுவாங்க இல்லையா, தியேட்டருக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு ஹோம் தியேட்டர்னு ஒன்று கட்டுவாங்க. ஆனால் என்னுடைய ஐடியா வந்து தியேட்டர் ஹோம் கட்டணுங்கிறது தான் என்னுடைய ஐடியா. ஒரு வீடையே வந்து பெரிய தியேட்டர் மாதிரி ஆக்கி அந்த தியேட்டருக்குள்ளே அங்கே நான் படுத்து தூங்குறது, ஏந்திருக்கிறது, கதை எழுதுறது அல்லது கவிதை எழுதுறது, சினிமா எடுக்கிறது, இதுதான் என்னுடைய ஐடியா. அப்படி ஒரு வசதி வரும்போது அந்த மாதிரி ஒரு தியேட்டர் கட்டலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு திரையரங்கை இவங்க ஓப்பன் பண்ணும்போது இந்த திரையுலகமே சேர்ந்து இவங்களுக்கு ஒரு பாராட்டு பண்ணணும். ஒரு டாக்டர்ன்றவர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரே ரெண்டு பேரை குணப்படுத்தலாம், மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து. முதல்ல மேயர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தாருனாவே உடம்பு சரியாக போயிடும். அதே மாதிரி 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவ்வளோ பெரிய மருத்துவம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ சமீபத்தில் போய் எக்ஸ்ரே எடுக்க போனேன். அப்போ வந்து அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவர் சொன்னார், அந்த செயினை கழட்டி கொடுங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு செயினை கழட்டி கொடுக்கணுங்களாங்க, அவ்வளோ காஸ்ட்லியாது அப்படின்னாரு. இல்லை இல்லைங்க, எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு செயினை கழட்டணும் நாங்கள், ஏன்னா இன்றைக்கி டாக்டர்ஸ்லாம் வந்து செயினை கழட்டி